வெற்றி விழா மாதம் நான் நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷனில் கூட நான் ஜெயிச்சிட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, நானும் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் ஜெயிச்சிட்டோம். அந்த அந்த வகையில் இது ஒரு வெற்றி விழா மாதம் எங்களுக்கு. அதாவது திரைத்துறையிலேயே வந்து ஒரு பெரும்பாலும் இல்லாத ஒரு பகுதி வந்து இந்த ரைட்டர்ன்ற ஒரு டைட்டில். அது அது வந்து ஒரு நாள் கூத்துலேயும் அதுக்கடுத்து தொடர்ந்து மான்ஸ்டர்லேயும் இடம்பெற வைத்த டைரக்டருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு கொடுத்த தயாரிப்பாளர், அதாவது தயாரிப்பாளர்களில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் நல்ல படங்கள் கொடுக்கணும், அது மக்களை போய் சென்றடையும், குறிப்பாக குடும்பத்தினர் கண்டுகளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்காக ஒரு உழைக்கக்கூடிய ஒரு ஒரு டீம், அதுதான் ட்ரீம் வாரியர்ஸும் பொட்டன்சியலும். அவங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அந்த அந்த படம் வந்து வெற்றி படம் மட்டும் அவங்க அவங்களுடைய நோக்கம் இல்லை. அந்த வெற்றி படத்தை தாண்டி அது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணணும், அதே நேரத்தில் நல்லா இருக்கணும், எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு காலத்தில் வந்து 1950களில் ஏவிஎம்கிட்ட இந்த ஒரு நோக்கம் இருக்கும். அவங்க ஒரு பெரிய டீம் கதை குழுன்னு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து குடும்பம் வந்து கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பெரிய நோக்கம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. அதாவது தப்பாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம்க்கு அடுத்து அந்த மாதிரியான ஒரு இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தகுதி, மிகப்பெரிய ஒரு திறம் வந்து எஸ்ஆர் பிரபு சார், பிரகாஷ் பாபு சார், தங்கப்பிரபா சார் இவங்க அடங்கிய இந்த ட்ரீம் வாரியர்ஸ் பொட்டியன்ஸ்கிட்ட இந்த இந்த நோக்கத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. வெறுமனே லாபம் மட்டுமே அவங்களோட நோக்கமாக இல்லை. அதுக்காக ரொம்ப நன்றி. ஒரு நாள் கூத்து பண்ணுறப்போ ஒன்றுமே, அதாவது இந்த படம் எப்படி ஆகும் அப்படின்றது ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம். இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் தெரிந்தது அவங்க, எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி சினிமான்றது ஒரு பெரிய தொடர்பு இல்லாத ஒன்று இருந்தது. அப்போ தான் தெரிந்தது பத்திரிகையினுடைய அவங்களுடைய அந்த பவர் வந்து என்னன்றது அன்றைக்கி தான் தெரிஞ்சு. நான் அவங்களுடைய ரிவ்யூவுக்கு அடுத்து எந்த ஒரு பின்னணியுமே இல்லாமல் வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. எல்லாருமே நல்லா எழுதுனாங்க. எனக்கு வந்து சில பேர் வந்து என்னுடைய பெயரை கூட அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நம்ம பேரை சொல்கிறாங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆனந்த விகடன் மாதிரியான ஒரு பெரிய மேகசினில் என்னுடைய பெயரை பார்க்குறப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அப்புறம் நம்ம பேரை வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ரைட்டர்ன்றது வந்து அவ்வளோ ஒன்றும் யாருமே வந்து அதை பெருசாக இது பண்ணல அப்படின்னு. ஆனால் நான் எல்லாருமே ஃபார்முலாக பேசிட்டு போனதுனால ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் அழுத்தம் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு படத்தில் மிக முக்கியமானது நினைக்கிறேன், எல்லாமே முக்கியம்தான். நான் போன ஒரு நாள் கூத்துல கூட சொல்லியிருப்பேன், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஒரு கேமராமேன், எடிட்டர், இப்போ சாகர் கர்ணா ஒரு பிரம்மாதான், ஜஸ்டின் பிரபாகர் பிரம்மா தான், கோகுல் பிரணாய் பிரம்மா தான், டைரக்டர் ஒரு பெரிய பிரம்மா தான், எல்லாருமே பிரம்மாக்கள் தான். ஆனால் கதைன்றது ஆத்மா. அதை நான் போன ஒரு நாள் கூத்துல வந்து இங்கே இந்த மேடையில் வந்து சொல்கிறேன், கதைன்றது ஆத்மா. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஆத்மா சரியில்லைனாக்க உயிர் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒரு டைரக்டர் வந்து நான் கதை வச்சிருக்கிறேன்னா கூட அவர் வந்து ஒரு ரைட்டர் வந்து எடுத்துக்கிறது நல்ல, ஏது எனக்கு வருமானம் கிடைக்கும்ன்றக்க நான் சொல்லலை, இப்படிலாம் ரைட்டரை வச்சுக்கங்கன்றக்க அதுக்காக நான் சொல்லலை. நான் நிச்சயமாக வந்து எழுதி அதன் மூலமாக தான் வந்து அதனால் வந்து வாழ்றதுன்றது இங்கே ரொம்ப கஷ்டம். இன்னொரு தொழில் இருந்துக்கிட்டு இது வேணால் சப்போர்ட்டாக வச்சுக்கலாம், அப்படி தான் இருக்க முடியும். அதனால் ஆனாலும் டைரக்டர்கிட்ட நான் சொல்கிற விரும்பக்கூடியது என்னென்னா, ஒரு ரைட்டர் கட்டாயம் வேணும், அப்போ தான் அவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு தெரியும். திருக்குறளில் ரொம்ப அருமையான ஒரு திருக்குறள் இருக்குது, இடிப்பாறு இல்லா ஏமாறா மன்னன், கெடுப்பாறு இல்லான்னு கெடுமா. இடித்து சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கோம். ஒரு டைரக்டர் அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து ஷார்ட் ஆஃப் அப்படின்னு நினச்சாருன்னா அந்த படம் வந்து கட்டாயம் ஃபெயிலியராக தான் ஆகும். அவர் எவ்வளோ பெரிய ரைட்டராக இருக்கும், ரைட்டரே வந்து படம் எடுத்தாலும் கூட அது ஃபெயிலியராக தான் ஆகும். ஏன்னா அது மாதிரி இங்கே நெல்சன்ட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நெல்சன்ட்ட வந்து ஒரு நல்ல இலக்கியத்தன்மை இருக்கும். அது அது வந்து நான் சொல்கிறப்போ வந்து அங்கீகரிப்போம். ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம், வறுமைனா என்னன்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு நான் சொன்னேன், வறுமைனா வந்து போகம் துய்க்காத பற்றுள்ளம்னு பரிமையாளர்கள் சொல்லியிருக்காருப்பானு. அந்த வரி நான் காஞ்சிபுரத்தில் சொன்னேன், அந்த வரி வந்து அவ்வளோ மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதாவது போகம் துய்க்காத பற்றுள்ளம் பயங்கரமாக இருக்கு சார். அந்த இலக்கியத்தை ரசிக்கக்கூடிய ஒரு இது இருக்குல்ல, அது நம்ம படித்ததை விட ஒருத்தர் ரசிக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக பரவாயில்ல, நம்ம சொல்கிறத ஒருத்தர் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபேஸ்புக்கில் அதை போட்டு இந்த மாதிரி நான் சார் கூட பேசினேன், அது இந்த மாதிரி இருக்குதுன்னு.
வறுமைன்றது ஒன்று இருக்கு, அதுலேயும் பட்டினியாக கிடப்பாங்க. அது வேற, எனக்கு ஆசை இருக்கு ஆனால் நான் அனுபவிக்க முடியாது, பசி. அப்படி இலக்கியத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும், அதை கொண்டு வந்து வசனமாக வைக்கிறது இருக்கு இல்லையா, அதான் மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிற ஒரு திரைப்படத்தில் மிக முக்கியமான பகுதின்றது வசனம்னு நான் நினைக்கிறேன். நான் எழுதுனதுக்காக சொல்லலை உண்மையில், ஏன்னா திரையை விட்டு வெளியில் போகிறப்ப மக்கள் வந்து அந்த வசனத்தை தான் ஞாபகம் வச்சுட்டு போவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்தால் கூட, அது 2.0 இருந்தால் கூட, அது என்ன வசனம் வந்து அந்த வசனம் தான் வந்து வெளியே போகும். ஒரு பச்சிராஜன்றதான் வெளியே பேசுவாங்க, அவர் பேசக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் தான் வெளியில் போகும். இப்போ மான்ஸ்டர் கூட பேசுகிறப்போ அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கு பின்னால் இந்த உலகத்தில் எல்லா உயிருக்கும் இடம் இருக்குன்ற அந்த ஒரு சின்ன வசனம் வந்து வெளியில் போகுது. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதை எப்படி கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நல்ல இலக்கியங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு சினிமா ஒரு நல்ல மீடியம் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தி ஜானகிராமனுடைய செம்பருத்தியில் ஒரு நாவல். அந்த நாவல் வந்து அருமையான கதை, திரைப்படமாக கூட எடுக்கலாம். அதில் ஒருத்தன் காதலிப்பான், அவன் காதலித்த அந்த பெண்ணை அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். உயிருக்குறையாக காதலிக்கக்கூடிய ஒரு பொண்ணை அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிறான். யாரை இவன் காதலிச்சானோ அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அண்ணியாக வந்திருப்பான். அவளை அண்ணின்னு சொல்ல முடியாது, காதலின்னு பார்க்க முடியாது, வீடே அவனுக்கு பிடிக்காது, வெளியில் வெளியே ஓடிப்பிடுவான். ஒரு கட்டத்தில் அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு அவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணுறப்ப அண்ணன் இறந்து போயிடுவான். இப்போ தன்னுடைய காதலி அவள் அண்ணியாக இருந்தால், இப்போ விதவையாக இருக்கா வீட்டில், இவன் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான். இப்போ அண்ணியை விதவையாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த விதவை எப்படின்னா, அந்த அண்ணன் இறந்துட்டு 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் ஆகும், அழுதுகிட்டே இருப்பான். ஒரு நாள் குளிச்சுட்டு வேற மாதிரி இருப்பான். இதுக்கு ஒரு வசனம் வைக்கணும் பாருங்க. வசனத்துடைய பவர் வந்து என்னன்னு பாருங்க. அண்ணி, அதாவது ஒரு காதலி அண்ணி, அவள் வந்து அழுதுகிட்டே இருந்தா, இப்போ வந்து ஒரு கட்டத்தில் குளிச்சு குளிச்சு கொஞ்சம் இருக்கா. அப்போ தீஜா எழுதுவார், செத்தவங்களுக்கு மனசில் இருக்கிறது தான் இடம், கழுவாத முகத்துலேயும் அழுக்கு ஆடையிலையும் எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது. எவ்வளோ ஒரு உன்னதமான வரி பாருங்க. இந்த வசனம் தான் அந்த நாவல், இந்த வசனத்தாண்டி அந்த நாவலில் என்ன இருக்குது, ஒரு திரைப்படம் நல்லா இருக்கணும்னா அதில் ஒரு அருமையான வசனத்தை கொண்டு வந்து வைக்கணும், வைக்க முடியும், வைக்கலாம். நெல்சன் மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் வந்து இறைச்சப்ப கேட்டாங்க இல்லையா, ஏன் மற்றவங்களோட ஒர்க் பண்ணுறேன்னு. நான் நெல்சன் என்ன பாடுபடுத்துவேன் தெரியுமா, அவனை போட்டு உண்டில்லைன்னு ஆக்குவேன். அதே அளவுக்கு இன்னொருத்தர் எனக்கு அந்த இடம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த இதெல்லாம் பேசுகிறத தாங்கணும். இந்த மாதிரி பற்றோட பரிமேல ஐயோ ஓடிப்பிடுவாங்க, என்னப்பா இவர் இலக்கியமாக என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்காரு, இவர்கிட்டலாம் திருவள்ளுவர் பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு, ஐயோன்றுவாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் திருக்குறளை பேசக்கூடாது, திருவள்ளுவரை பேசக்கூடாது, பரிமேலவர் பேசி யாரையும் பேசக்கூடாது. வரணும் லவ் காதல் கிஸ்ஸா அது அப்படியே பேசிக்கிட்டு தான் எத்தனை நாளைக்கு தான் படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆடியன்ஸ். அவங்களுக்கு ஒரு மாற்றம் என்னமா, ஒரு திரைப்படத்துக்கு வர்றவங்க பல்வேறு நோக்கத்தோடு வர்றாங்க, சில கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் சில பேர் வர்றாங்க, அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல நல்ல கதையையும் நல்ல வசனங்களையும் திரைப்படத்தில் ஒரு இலக்கியத்தரமாக கொடுக்க முடியும். அதுக்கு டைரக்டர் கொஞ்சம் இடம் கொடுக்கணும், முத வந்து ஒரு ரைட்டர் வந்து அவங்க பக்கத்தில் வைக்கணும். அது அதுக்கே இங்கே நிறைய பேர் தயாராக இல்லை, வைக்கணும், அவங்க சொல்கிறதை கேட்கணும், கேட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா படைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும், பொட்டென்ஷியல் மாதிரி அவங்க படிச்சுட்டு ஒரு இதில் வந்து முதல் எடுத்தோன்னா இதில் வந்து ஒரு நல்ல கதை இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த குளர் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை பார்த்துட்டு இது யாரோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. அது மாதிரியான ஒரு டீம் இருந்தால் இது எல்லாமே சாத்தியம்தான், இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் பண்ண முடியும். பத்திரிகையாளர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப 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 நான் மரியாதை கொடுக்க வேண்டியது வந்து சாப்பி ஜோசப்பு தான். இந்த உலகத்தில் பார்த்தா அவர் பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கும், எங்கே இங்கே இருக்க. ஆனால் அவரை பார்த்தா நான் பயப்படுவேன், ஏன்னா கத்திரி எடுத்தோம்னா நான் என்னோட வசனத்தை தான் வெட்டுவார். அவர் கத்திரி எடுத்தாலும் நான் பயந்துருவேன், ஐயோ சார்னு காலை பிடிச்சிக்கிறேன், என்ன சார் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுறீங்கன்னு. ஏ 2 மணி நேரம் 40 நிமிஷம் அதுக்காக எதை வேணாலும் வெட்டுறதா, அவர் கரெக்டாக எது நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் அதை பார்த்து தான் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். எனக்கு உண்மையிலே ரொம்ப பயங்கரமான பயம் வந்து அவர் மேலே தான், ஆனால் குழந்த மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு, இறக்கமே பட மாட்டார், எதை வேணாலும் வெட்டுவார். எது என்ன சார், அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் இந்த கதைக்கு பொருத்தமாக மிக சரியாக அமைஞ்சார். நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கல, இப்படி ஒரு கதைக்கு இப்படி ஒரு நாயகன் கிடைப்பார்னு. பிரியா பவானி சங்கர், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும், எங்கள் போன ஒரு நாள் கூத்தில் பணியாற்றின அத்தனை பேருமே அப்படி திருப்பி பணியாற்றிருக்கோம். கோகுல் பினாய், ஜஸ்டின் பிரபாகரன், புதுசாக இருந்தால் பிரவீன் சார் மட்டும்தான் புதுசு,
மற்றவங்களாம் எல்லா பேருமே அப்படியும் பணியாற்றினதுனால எங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒருங்கிணைவு சரியாக இருந்துச்சு. நான் என்ன எழுதுவேன்னு தெரிஞ்சிச்சு, அது எல்சன் என்ன கரெக்ஷன் பண்ணுவான்னு தெரிஞ்சது, அதுக்கடுத்து கூகுள் மேலே எப்படி அதை படமாக்குவான்னு தெரிஞ்சது, எல்லாமே தெரிஞ்சதுனால இந்த படத்தில் ரொம்ப நல்லா அமைந்தது. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது மிக முக்கியமான விஷயம், அவர் கிடைச்சாங்க, ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசிட்டு நினைக்கிறேன், நான் மற்றவங்கள பேசவே இல்லை, மற்றவங்க பேசாததெல்லாம் நான் பேசிட்டேன், ரொம்ப நன்றி.